ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேயர் அக்கௌண்ட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, வீடியோ கீழே இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றும் கிட்ட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்கள் மெயிலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பேயர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய க்ரியேட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஐடி வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இது க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இதில் வந்து எனக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, அந்த அக்கௌண்ட்டை நான் லாகின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணி காமிச்சிட்டு இதில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், என்னோட ஐடியை நான் லாகின் பண்ணிக்கிறேன். ஸோ பேயர் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஐடி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின் சொல்லிட்டு ஒரு யூசர் ஐடி உங்களுக்கு கிடைக்கும். அந்த யூசர் ஐடி வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ பின் உள்ள யூசர் ஐடி வச்சு, ஓகேவா? ஸோ பின் உள்ள யூசர் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஐ ஆம் நாட் ஏ ராபர்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கோ நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து மோட்டார் சைக்கிள் வந்து கிளிக் பண்ண சொல்கிறேன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோன்றது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும், ஓகேவா? ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கரண்டாக என்னோடய வேலெட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $19.58 வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ இது வந்து நான் வந்து ஆன்லைன் வழி ஏர்ன் பண்ணி எடுத்த ஒரு டாலர்ஸ், ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்ன காயின் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது டேஷ்போர்டில் நமக்கு வந்து வந்துடும். ஸோ இதில் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் டாலர் யூஸ் பண்ணிக்கலாம், ரப்பு யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் யூரோ யூஸ் பண்ணிக்கலாம், பிட்காயின் யூஸ் பண்ணிக்கலாம், எத்தீரியம் காயின் யூஸ் பண்ணிக்கலாம், பிசிஹெச் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட் காயின், டேஷ் காயின், ரிப்பிள் காயின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இவ்வளோ கரன்சியும் இதுக்குள்ளே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மணி ஹோல்ட் அண்ட் விட்ரா வந்து பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் வந்து நம்ம வந்து யூஎஸ்டி டாலர் வந்து வாங்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டு, அதாவது கிரெடிட் கார்டிலேருந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வழியாக நம்ம வந்து டாலர் வாங்குறது, ஓகேவா? ஸோ நான் இதில் வந்து எப்படி டாலர் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் வழியாக தான் வாங்கிக்கிட்டேன். ஸோ எந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா லைவ் எக்ஸ்சேஞ்ச் சொல்லிட்டு நம்ம வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து யூடியூப்பில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் வழியாக நான் வந்து வாங்கிக்கிட்டேன், ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸ்சேஞ்ச் வழியாக நம்ம பேமெண்ட் இது டாலர்ஸ் வாங்கும்போது எப்படி வாங்கணும் அப்படின்னா, இந்த ஐடியா தான் நம்ம வந்து கொடுக்கணும், ஓகேவா? ஸோ கீழே இருக்கக்கூடிய, அதாவது பீன் செல்லக்கூடிய ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அந்த ஐடியா தான் நம்ம வந்து கொடுத்து வாங்கணும், ஓகேவா? ஸோ என்னோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போ க்ரியேட் பண்ண அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2015 நான் க்ரியேட் பண்ண ஐடி. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெஜிஸ்டர் தான் பண்ணியிருக்கேன், வெரிஃபிகேஷன் வந்து பண்ணலை, ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு மேலே காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஃபண்டை வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா சென்டுன்னு ஆப்ஷன் வந்துடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு வந்து பேயர் அக்கௌண்ட்டில் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேயர் அக்கௌண்ட் ஐடியை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து அமௌண்ட் கேட்குது. ஸோ எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் $1 சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய ஐடியிலேருந்து $1.01 வந்து போகும், ஓகேவா? ஸோ என்னோடய ஐடி வந்து வெரிஃபைடு இல்லாத ஐடி. ஸோ என்னோடய ஐடியிலேருந்து $1.01 வந்து அந்த பர்சனுக்கு வந்து சென்ட் ஆகும், ஓகேவா? நம்ம யாருக்கு சென்ட் பண்ணுறோமோ அவங்களோட ஐடியா வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணி சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணோம் அப்படின்னா மணி வந்து சென்ட் ஆயிடும். அதாவது நம்மளோட பேயர் அக்கௌண்ட்லேருந்து நம்ம யாருக்கு சென்ட் பண்ண நினைக்கிறோமோ அவங்களோட அக்கௌண்ட்டு வந்து சென்ட் ஆயிடும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபண்டு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் வழியாக வாங்கிக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் வழியாக ஃபண்ட் வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன், ஓகேவா? ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்து ஃபீஸ் இருக்குது, ரொம்ப ஃபீஸ் எடுக்கிறாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூஸ் அக்கௌண்ட், இப்போ வந்து என்னோட சூஸ் சிஸ்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சிஸ்டம் வந்து செலக்ட் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாஸ்டர் கார்டு அல்லது விசா கார்டு வழியாக மட்டும்தான், நமக்கு மாஸ்டர் கார்டு, விசா கார்டு, மாஸ்ட்ரோ கார்டு இந்த மூணு வழியாக தான் நமக்கு வந்து பணம் வந்து இதில் ஆட் பண்ண முடியும். ஸோ அப்படி ஆட் பண்ணும்போது 3.99% வந்து ஃபீஸ் எடுக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இவ்வளோ ஃபீஸ் எடுக்கும்போது நம்ம வந்து பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வழியாக நம்ம இதில் வந்து மணி வாங்குறது தான் பெட்டர், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிட்காயின்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 0% ஃபீஸில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ ஃபீஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எங்கே வாங்கணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னோடய ஒப்பீனியன் படி பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வழி நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு $10 வந்து 790 நம்ம பே பண்ணால் போதும், $10
$10 பேயர் மணி வந்து நமக்கு வந்து கிடைக்கும், அதாவது பேயர் டாலர் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த பேயர் டாலர் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சில ஆன்லைன் சைட்டில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த பேயர் டாலரை வந்து யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேஷ் மைனிங். ஓகேவா? ஸோ கேஷ் மைனிங் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேயர் அக்கௌண்ட் வழியாக மட்டும்தான் இதில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ என்னோட பேயர் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிட்டேன், இதில் வந்து கீழே நான் எவ்வளோ ஏர்ன் பண்ண அப்படின்றதையும் இதில் காமிச்சிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா பேயர் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த பேயர் அக்கௌண்ட் வந்து இப்போ எப்படி கிரியேட் பண்ணுறது, இதை எப்படி வந்து வெரிஃபை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து அங்கே போயிடுவேன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கிரியேட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வரும். ஸோ சிம்பிள் தான், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி, அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கோட், இது ரெண்டையும் கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு உள்ளதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்னோட மெயில் ஐடி நான் வந்து மெயில் ஐடி கொடுக்குறேன், செக்யூரிட்டி கோட் கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெயில் ஐடி நான் கொடுத்துட்டேன், கீழே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கோட் நான் கொடுத்துட்டேன், கொடுத்ததுக்கப்புறம் கிரியேட் பட்டன் அப்படின்னு உள்ளதை கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது என்னோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு போகுது. ஸோ அந்த கோடை எடுத்து நான் இங்கே கொடுக்கணும், கொடுத்துட்டு கிரியேட் அக்கௌண்ட் கொடுக்கணும். ஸோ அந்த கோடை எடுத்து இங்கே கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேர் அக்கௌண்ட்லேருந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து என்னோடய மெயிலுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த கோடை நான் காப்பி பண்ணிவிட்டேன், பாருங்கள் காப்பி பண்ணிவிட்டேன், செலக்ட் பண்ணுங்கள். அந்த இடத்த டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும், காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு எங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும் அங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் வரும். ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஒரு ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிப்பீட் பாஸ்வேர்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி வேர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட் நேம் நான் சொல்லியிருந்தேன், பிஎன் சொல்லி ஸ்டார்ட் ஆகும், அதுதான் நம்மளோட அக்கௌண்ட் நேம். ஓகேவா? ஸோ இது இவ்வளோ அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஓகே அப்படின்னா நம்ம வந்து சிம்பிளாக வந்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இங்கே இதே வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஓகே, இதே அப்படி இருக்கட்டும், உள்ளே போயிட்டு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இப்படி இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எடுத்து நோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சிம்பிளாக வந்து கோ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஓகேவா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து செட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்மளோட நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது செட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேஜில் வந்து என்னென்ன ப்ரூஃப், அதாவது பேயர் அக்கௌண்ட்டில் வந்து என்னென்ன ப்ரூஃப் கொடுத்து வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எதனால அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ப்ரூஃப், அதாவது பேயர் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ப்ரூஃப் கேட்குறாங்க. ஸோ அந்த ப்ரூஃப் என்னென்ன என்னென்ன உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்னென்ன ப்ரூஃப் கேட்குறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பேயர் அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ரெண்டு டீட்டெயில்ஸ் வந்து தேவை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன். ஓகேவா? ஸோ இது ரெண்டு நமக்கு வந்து வெரிஃபை பண்ணணும் பேயர் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனில் என்ன கேட்குறோம் அப்படின்னா ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஐடி கார்டு ஒன்று வந்து கேட்குறோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன்டு காப்பி ஆஃப் பாஸ்போர்ட் இது வந்து கேட்குறோம். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கேன் பண்ண காப்பியை வந்து சென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்ம எடிட் பண்ணி சென்ட் பண்ணோம் அப்படின்னா எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன். அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோட 90 days வேலிடிட்டியாக உள்ள பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்குறோம், அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி பில் வந்து கேட்குறோம். ஓகேவா? ஸோ யூட்டிலிட்டி பில்லில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, கேஸ், அதுக்கப்புறம் வாட்டர், இந்த மாதிரி யூட்டிலிட்டி பில் வந்து கேட்குறோம். ஸோ இந்த ரெண்டு வெரிஃபிகேஷனும் இருந்தால் மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகும். ஸோ இது வந்து வெரிஃபிகேஷன் வந்து கேட்குறது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன உங்களோட வந்து என்ன ப்ரூஃப் இருக்கோ அந்த ப்ரூஃபை வந்து கரெக்ட் அந்த ப்ரூஃபுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து கொடுக்கணும். ஓகேவா? அதனால தான் நான் வந்து இந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் உள்ளது ஐடி கார்டு கேட்குறோம், ஐடி கார்டு இல்லைனா பாஸ்போர்ட், இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் 90 days உள்ளது வேணும், அதே மாதிரி யூட்டிலிட்டி பில்லு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, கேஸ் இதெல்லாம் உங்கள் பேரில் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் இதில் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? சப்போஸ் உங்கள் பேரில் இல்லை அப்படின்னா உங்கள் ஃபேமிலியில் வந்து உங்கள் அம்மா பேர்லையோ இல்லை அப்பா பேரில் இருக்குது அப்படின்னா அவங்க பேரில் வந்து இதை கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவங்க பேரில் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக வந்து வெரிஃபை பண்ணிடலாம். ஜஸ்ட் நமக்கு வந்து வேறு எந்த யூஸும் இருக்காது, அவங்களோட தேவை வந்து வேறு எதுவும் தேவை இருக்காது, ஜஸ்ட் அவங்க பேரும் அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃபும் மட்டும்தான் நமக்கு வந்து தேவை இருக்கும். ஸோ அதை மட்டும் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் இப்போ இதில் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா என்னோட பிரதரோட பேர் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா என்கிட்ட வந்து பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, அதனால பாஸ்போர்ட் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு வந்து
எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது இதில் கேட்டிருக்கக்கூடிய எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து வெரிஃபை பண்ண முடியாது. ஸோ என்னோடய பிரதரோட பேரை கொடுத்து நான் வெரிஃபை பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து என்னோடய பிரதரோட பேரை நான் வந்து கொடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்குல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்தியாவே இருக்கட்டும். இருந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த கண்ட்ரி அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து இந்தியாவில் இருக்கனால இந்தியா கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரியை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் சிம்பிளாக வந்து டன் அப்படின்னு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பேயர் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடுச்சு, ஓகேவா? ஸோ பேயர் அக்கௌண்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து மேலே வந்து காமிக்கிறோம், நம்ம உங்களோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து டன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் இஸ் நாட் வெரிஃபைட் டியூ டு இது மீன்ஸ் அவங்களோட பாலிசினால நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணல. உங்களுக்கு வந்து லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா $2,000 வரைக்கும் பெர் டே வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம், ஓகேவா? ஸோ நம்ம ட்ரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். $2,000 ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து அவ்வளோவே வராது. ஸோ நம்ம இருந்தாலும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணி வைக்கிறது நல்லது, ஓகேவா? ஸோ சிம்பிளாக இருந்த இடத்துல நான் டன் கொடுக்குறேன், ஓகேவா? டன் கொடுத்தோன்னா அந்த பேஜ் வந்து ஹிடன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உள்ளாடி வந்துருச்சேன், ஓகேவா? உள்ளாடி வந்துடுச்சு, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே எனக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூட எனக்கு வந்து வெரிஃபை பண்ணாமல் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வெரிஃபை பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டர், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, அக்கௌண்ட் நம்பர்னு இருக்குது. ஸோ அந்த பின் சொல்லக்கூடியது நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் எப்போ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த டேட்டு காமிக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி காமிக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து நோன் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோ அப்படின்னு உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். அதாவது அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த கோ உள்ள ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு வந்து வந்துடும், ஓகேவா? ஸோ வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அக்கௌண்ட், ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்சனல் அக்கௌண்ட் தான் தேவை. ஸோ அதனால பர்சனல் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து நமக்கு தேவை கிடையாது, ஓகேவா? பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து தேவை கிடையாது. ஸோ அதனால பர்சனல் அக்கௌண்ட்டே நமக்கு வந்து போதும். பர்சனல் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்மளோட ஃபுல் நேம் எல்லாம் இங்கே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறோம். டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. எந்த கண்ட்ரின்னு இருக்கீங்களோ அந்த கண்ட்ரி கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அட்ரஸ் வந்து ப்ரூஃப், நம்ம என்ன ப்ரூஃப் சென்ட் பண்ண போகிறோமோ அந்த ப்ரூஃப் உள்ள அட்ரஸ் வந்து இங்கே வந்து கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுக்கணும். அதாவது நான் சொல்லியிருந்தேன் ஐடி கார்டு அல்லது பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஐடி கார்டு சூஸ் பண்ணுறதா இருந்தால் ஆதார் கார்டு அல்லது பேன் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தெரியுது. ப்ளீஸ் அப்லோட் ஸ்கேண்டர் ஃபோட்டோ ஆஃப் யுவர் ஐடி ஆர் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஸோ இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து கொடுக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன ப்ரூஃப் கேட்குறோம் அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இதில் கேட்கக்கூடிய ப்ரூஃப் மட்டும்தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். வேறு ஏதாவது அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகாது, அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து இதில் என்ன ப்ரூஃப் கேட்டிருக்கேனோ அதை வந்து நான் இதில் அப்லோட் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பர்சனல் கொடுத்துருக்கேன், ஃபுல் நேம் வந்து கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துட்டேன், கண்ட்ரி கொடுத்துட்டேன், அட்ரஸ் கொடுத்துட்டேன். ஸோ கீழே வந்து டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டோட ஃப்ரெண்டு கொடுத்துருக்கேன், பேக்கு கொடுத்துருக்கேன், கேஸ் யூட்டிலிட்டி பில் வந்து கொடுத்துருக்கேன், ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் சென்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது சென்ட் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இதில் வந்துருச்சு, டாக்குமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி சென்ட் ஃபார் செக்கிங் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து செக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து வெரிஃபிகேஷன் தருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் டாக்குமெண்ட் ஆர் செக்கிங் நோ அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து செக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க, நம்ம அக்கௌண்ட் வந்து வெரிஃபைட்னா வெரிஃபைன் மெயில் பண்ணுவாங்க. வெரிஃபை இல்லை அப்படின்னா வெரிஃபை இல்லைன்னு சொல்லி என்ன ரீசன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரீசனை பார்த்துட்டு என்ன ரீசன் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து வெரிஃபிகேஷன் திரும்ப வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணுறது. ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெரிஃபை பண்ணாமல் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், முதல்ல சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக வந்து நம்ம டாலர் வாங்கணும், வாங்கி நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்சேஞ்ச்லேருந்து வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம மாஸ்டர் கார்டு விசா கார்டிலேருந்து நம்ம வந்து ஆட் ஃபண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சிலேருந்து டைரெக்டாக வாங்குறது தான் நமக்கு வந்து பெட்டர், அதுதான் நமக்கு வந்து லாபம், ஓகேவா? ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஒரு $10 நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா $3.99 வந்து நம்ம ஃபீஸ் கொடுக்கணும். ஸோ 3.99% வந்து நம்ம வந்து ஃபீஸ் கொடுக்கணும் $10, ஓகேவா? கொடுத்து தான் நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அது இல்லாமல் நம்ம எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாங்குறோம் அப்படின்னா $10 வந்து 790 நம்ம வந்து ஜஸ்ட் பே பண்ணால் போதும், நமக்கு வந்து பேயர் டாலர் வந்து வாங்கிக்கலாம்.
ஸோ அதே மாதிரி பிட்காயினை வந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த வீடியோ வந்து பிட்காயின் எப்படி வாங்குறது அப்படின்றதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். ஸோ அது வழியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா. ஸோ இதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா காயினும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹோல்டும் பண்ணிக்கலாம், நம்ம எப்போ வேணாலும் விட்ராவும் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ சிம்பிள் தான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ நைஸ் டே. பாய்.